சமீபத்தில் ஒரு பார்வையாளர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க, என் குழந்தையோட தலை ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான பதிலை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் உங்களுக்கு எழும் மருத்துவ சந்தேகங்களுக்கு சிறு வீடியோக்கள் வாயிலாக பதில் கொடுத்துட்டு வரேன். இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினா தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தால் அதை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஒவ்வொரு சந்தேகமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு வரேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சந்தேகம், குழந்தையோட தலை சூடாக இருக்குது. ஏற்கனவே காய்ச்சல் பற்றிய வீடியோவில் இதை பற்றிய விளக்கம் கொடுத்துருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வர்றதுனால மீண்டும் ஒரு முறை விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். தலை மட்டும் சூடாக இருக்குது, உடம்பெல்லாம் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடி இருக்க முடியாதுங்க. நம்ம பாடிக்கு டெம்பரேச்சர் ஈவனாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதனால் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஏன் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன் இந்த மாதிரி தோணுது, இது நம்ம உடலில் எந்த பகுதி கான்டாக்டில் இருந்துச்சு. இப்போ படுத்துருந்துச்சு பாப்பா, தலை கீழே அழுந்தி இருந்தது, ஸோ அந்த பகுதியிலிருந்து வென்டிலேஷன் இருக்க முடியாது. ஸோ அதனால் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பகுதி கான்டாக்டில் இருந்துச்சோ அதெல்லாம் சூடாக தெரியும். நீங்கள் உடம்புல உங்கள் குழந்தைய மடியில் கிடத்தியே வச்சுருக்கீங்க, அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு பகுதிகள் சூடாக தெரியும். இது இல்லாமல் தலை மட்டும் சூடாக இருக்கிறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற பிளட் சப்ளை, அதாவது மூளைக்கு போகிற ரத்த சப்ளை அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு கருதுகிறாங்க. ஆனால் இதெல்லாம் சரிங்க, ஆனால் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தலைக்கு தனியாக சூடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன, நம்ம எப்படி தொடரோங்கிறத பொறுத்தது. நம்ம கை சில்லுன்னு இருந்துச்சுன்னா குழந்தை உடம்பு சூடாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த பர்செப்ஷன், நம்ம எப்படி தொடுறோம், எந்த பகுதியால் தொடுறோம், கையோட பின்பகுதி வச்சு தொடுறோமா முன்பகுதி வச்சு தொடுறோமா, முன்பகுதி கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி இல்லாத பகுதி, இதில் பார்த்தோம்னா தெரியாது, ஆனால் பின்பகுதியில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ஈஸியாக தெரியும். ஸோ இதெல்லாம் பொறுத்ததே தவிர உண்மையான டெம்பரேச்சருங்கிறது தலைக்கு தனியாக உடம்புக்கு தனியாக அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தலை மட்டும் சூடாக இருக்குது, நான் தொடும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி பார்த்தா நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஜுரம் காய்ச்சல் வந்தால் நார்மல் டெம்பரேச்சர் 98.4°F அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து 1 டிகிரி முன்ன பின்ன இருக்கலாம். குறிப்பாக சாயங்கால நேரங்களில் நம்ம பாடி டெம்பரேச்சர் இயல்பாகவே கொஞ்சம் சூடு அதிகமாகலாம், இது தவறு கிடையாது. ஸோ இதை விட தாண்டி போச்சுன்னா, ஸோ 99.5 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா தான் ஜுரம் அப்படிங்கிறோம். ஒரு வேளை சென்டிகிரேட்டில் சொன்னோம்னா 37.5 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். பட் இதை விட முக்கியம், இந்த டெம்பரேச்சரை விட முக்கியம், ஜுரம் வந்துருச்சுன்னா குழந்தைக்கு மற்ற அறிகுறிகள் இருக்கும். ஸோ குழந்தையோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது, குழந்தை ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிற மற்ற அறிகுறிகளை பாருங்கள். டெம்பரேச்சர் மட்டும், அதுவும் நம்ம தொடும்போது பார்க்கறதுக்கு சூடாக இருக்குது, ஸோ தலை சூடாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைத்து பயப்பட தேவையில்லை. இந்த சந்தேகம் இன்னைக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.